ஒரு கொதி வரட்டும். கொத்தா பாருங்க திராட்சை. இந்த திராட்சையில் வந்து இது பெருசானா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம இதை பறித்து சின்னதாக இருக்கு இல்லையா, சின்னதில் வந்து ஊறுகாய் போட முடியும். திராட்சை ஊறுகாய் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை அழகாக எடுத்துக்கலாம் பாருங்கள். நிறையா இருக்குது எக்கச்சக்கமாக. சி திராட்சை கொத்து. ஆக்சுவலாக இதை வந்து நான் பிக்கிள் போட போகிறேன். புளிப்பானது இதில் வந்து நம்ம பிக்கிள் போடலாம். உடுப்பி ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி தான் திராட்சையோடது பிக்கிள் கொடுத்தாங்க. சி நைஸ். திராட்சை கொத்தை நம்ம வந்து சின்ன சின்ன அந்த கொத்திலிருந்து அந்த திராட்சை குட்டி குட்டியாக இருக்கிறத நம்ம தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை அதை கொத்தாவே நம்ம போட்டு பிக்கிள் பண்ண முடியும், ஊறுகாய் பண்ண முடியும். நான் வந்து அந்த கொத்தாவே அந்த மாதிரி எடுத்து போட்டு பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அழகாக நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணியை போட்டு நல்லா சுத்தப்படுத்தி அந்த கொத்துக்களை, திராட்சை கொத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த திராட்சை கொத்தை நம்ம ஒரு கண்ணாடி பாத்திர ஜார்லேயோ இல்லைனா இந்த மாதிரி போட்டு நிறைய உப்பு அப்புறம் நாலஞ்சு பச்சை மிளகாய் போட்டு அதை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணி அது நம்ம வந்து ரொம்ப குலுக்கி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த உப்பு வந்து எல்லா பக்கமும் பரவிடும். ஒரு ரெண்டு நாளில் அந்த திராட்சையோட அதில் இருக்கிற ஜூஸ் வந்து உப்பில் இறங்கி அது வந்து அது தண்ணீர் விட்டுக்கும் ஃபுல்லாக. ஸோ அந்த புளிப்பு சுவையுடைய அந்த தண்ணீர் வந்து ரெடியாக இருக்கும், அதில் ஊறி ஊறி போயிருக்கும் சூப். அதுக்கப்புறம் நம்ம ஊறுகாய் போடும்பொழுது என்ன பண்ணோன்னா, ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு நம்ம வந்து கடுகு போட்டு, கடுகு வெடித்ததுக்கப்புறம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் மிளகாய்ப்பொடி, மிளகாய் பொடியும் போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் கிளறி தேவைக்கேற்ப உப்பு பெருங்காயப்பொடி அவ்வளோதான் போடுறோம். அப்புறம் கருவேப்பிலையை உருவி போட்டு நம்ம வந்து ஊற வச்ச அந்த திராட்சை கொத்து வந்து நல்லா ஊறியிருக்கும் இல்லையா, அதை எடுத்து அதுக்குள்ளே கொட்டி நல்ல ஒரு வதக்கு வதக்கும் பொழுது திராட்சையோட அந்த க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் பழுப்பாக மாறிடும். ஏன்னா அது வதங்கும் போது குக்டாயிடும். அது அப்படியே நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு ஸ்லோ பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் அடுப்பை. அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம ஒரு ஜாரில் போட்டு வச்சா ஒரு மாத காலம் வரும். மோர் சாப்பாடுக்கு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்குது. உப்புமாக்கு தொட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல வகையானது. நான் வந்து நேற்று பிக்னிக் போகும்பொழுது இந்த திராட்சை பிக்கிள் கொண்டு போனேன். நான் புளி சாப்பாடும் இந்த திராட்சை பிக்கிளும் கொண்டு போனேன். நிறைய பேர் தயிர் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கொத்து திராட்சை கிடைச்சாலும் நீங்கள் பண்ணி பாருங்கள். புளிப்பு சுவை உடைய எந்த பொருளையும் விட்டமின் சி இருக்குங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இது போல் நீங்கள் ஒரு வித்தியாசமான ஊறுகாய் பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. ஒரு நாள் நான் வந்து உடுப்பி ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தேன். அப்போ வந்து எனக்கு இது சாம்பார் ரசம் எல்லாம் சூடாக அவ்வளோ நல்ல சுவையாக கொடுத்தாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு தயிர் கொஞ்சம் ஒரு இதில் ஒரு கிண்ணத்தில் பிக்கிள் வச்சுருந்தாங்க. இந்த திராட்சை பிக்கிள்னு எனக்கு தெரியாது. அது கலாக்காயா, இது என்னது இவ்வளோ சூப்பராக இருக்குது, கடக் கடக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு. இல்லைங்க, இந்த திராட்சை பிக்கிள் அப்படின்னாங்க. அடேங்கப்பா என்ன ஒரு சூப்பராக இருக்குது, நான் கேள்விப்பட்டதே இல்லையேன்னு. அவங்க தான் இந்த மெத்தட்ஸை நாங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும்னு, அதிலிருந்து நான் பண்ணியே பார்க்கணுன்ட்டு எனக்கு திராட்சை கொத்து கிடச்சிது. ஸோ அதை வச்சு நான் இதை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்களும் பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்குது. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. ராஜாத்தி ஃபேமிலி கிச்சன். இந்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.